கோவை மாநகராட்சியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்கூராய்வு கூடத்திலிருந்து ரத்தம் கலந்த தண்ணீர் வெளியேறிய நிகழ்வு நோயாளிகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பல்வேறு சிகிச்சை பிரிவுகள் இயங்கி வரும் கோவை அரசு மருத்துவமனையில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் நிலையில் உடற்கூராய்வு கூடத்திலிருந்து திடீரென ரத்தத்துடன் கலந்த தண்ணீர் வெளியேறி துர்நாற்றம் வீசியதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது மருத்துவமனையில் தினமும் 20 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், அந்த அறையில் உள்ள மேடைகளை சுத்தம் செய்யும் போது வெளியேறிய தண்ணீர் என்பதால் சிகப்பு நிறத்தில் இருப்பதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் அங்கு வீசி வந்த துர்நாற்றத்தை கட்டுப்படுத்த பிளீச்சிங் பவுடர் மற்றும் ஃபினாயில் போன்றவற்றை தெளித்த பிறகு இந்த பிரச்சினை குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவிப்பதாகவும், விரைவில் இந்த பிரச்சினையை சரி செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினர். துர்நாற்றத்தை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் எந்தவிதமான முகக்கவசமும் அணியாத போதும் அங்கிருந்த அதிகாரி அது குறித்து அறிவுறுத்தாமல் அவர்களை பணியில் ஈடுபடுத்தியது கவலை அளிக்கிறது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற சுகாதார பிரச்சினைகள் தொடர்ச்சியாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.